ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு த NTV தமிழ் சேனல். நான் உங்கள் NTV நவீன். காய்ஸ் வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்னதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிக்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிக்டாக்ல அதாவது இதுக்கு முன்னுக்கு போட வீடியோவில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க, டிக்டாக்கை பற்றி அப்டேட் போடுங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் அப்டேட் போட்டு, அதாவது டிக்டாக்ல உள்ள விஷயத்தை பற்றி, அதாவது ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தீங்க. அந்த கமெண்ட் பாக்ஸை சொன்னவங்களுக்காக, அதுவும் இல்லாமல் டிக்டாக்ல ப்ரைவேஸ் செட்டிங்ஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதை பற்றி தெரியாதவங்களுக்காக தான் இந்த டிக்டாக்ல உள்ள வீடியோ வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாம் பாருங்கள், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இந்த டிக்டாக் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்குது. இதில் வந்து ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனை வந்து நம்ம வந்து அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தால் தான் அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நம்மளுக்கு எனபிள் ஆகும். அப்போ தான் நம்ம வந்து டிக்டாக் வீடியோலாம் போடலாம். ஸோ அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். எல்லோரும் ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்து க்ரியேட் பண்ணி தான் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் அப்படி இந்த ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்து ஓன் பண்ணுங்கள். ப்ரொஃபைலில் வந்து என்னதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிக்டாக் ப்ரைவசி செட்டிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ரைட் சைடில் வந்து 3 மாதிரி கார்னர் ஒன்று கொடுத்துருக்காங்க, நான் மார்க் பண்ணி காட்டுறேன். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா க்ரியேட்டட் டூல்ஸ் செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படின்னு இருக்கும். அதில் போய்ட்டு செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி இந்த ஆப்ஷன் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த செட்டிங் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்லையே, அதை ஆன் பண்ணி உள்ளே வந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி நிறையா வந்து ஆப்ஷன்ஸ் காட்டும். செட்டிங்ஸு இதில் வந்து இந்த ப்ரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அந்த செட்டிங்கை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். அதாவது கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாத்துக்குமே முக்கியமான ப்ரைவசி செட்டிங் ஒன்று தான் இது. இதில் வந்து நிறையா செட்டிங்ஸ் இருக்குது, இதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரைவசி அப்படிங்கிறத ஆன் பண்ணி கிளிக் பண்ணி, அதாவது கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இந்த ப்ரைவசி செட்டிங்ஸில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி ப்ரைவசி செட்டிங்ஸ் வந்து இது உள்ளே ஓப்பன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து பெஸ்ட்டே இருக்குது ப்ரைவேட் அக்கௌண்ட் அப்படின்ட்டு. இந்த வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரைவேட் அக்கௌண்ட் வந்து எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து யாருக்குமே காட்டாது. நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களை ஃபாலோ பேக் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்டுக்கு முன்னால் அந்த அக்கௌண்ட் வந்து காட்டும். அதுவும் இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து யாராச்சும் டிக்டாக்ல போட்டு சர்ச் பண்ணால் கூட உங்களோட அக்கௌண்ட் வந்து காட்டாது. உங்கள் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு யார் யாரோட நீங்கள் வந்து ஃப்ரெண்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கு முன்னே அந்த அக்கௌண்ட்டு உங்கள் வீடியோவும் காட்டும். அதை வந்து ஒன் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து ப்ரைவேட்டில் இருக்கும். இதுதான் ப்ரைவேட், அதாவது ப்ரைவேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் இதுதான் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் பார்க்க போனால் இருக்க ஆப்ஷன் வந்து சட்ஜஸ்ட் யுவர் அக்கௌண்ட் டு அதர்ஸ். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் வந்து வரும். இதில் வந்து கொண்டாக்ட்னு இருக்குது, இது வந்து எனபிள் பண்ணியிருந்தால் உங்கள் கொண்டாக்டில் யாராக இருக்காங்களோ, அதாவது உங்கள் கொண்டாக்டில் யாராக நம்பர்லாம் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அவங்க வந்து டிக்டாக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து உங்களோட வீடியோ அப்புறம் உங்களோட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே அவங்களுக்கு வந்து டிக்டாக்கில் ஷோ ஆகும். அதுவும் இல்லாமல் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான். ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிக்டாக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் டிக்டாக்கில் அப்லோட் பண்ணுற வீடியோ அப்படியே அவங்க ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிக்டாக்கில் இருக்கனால அவங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ்லாம் போகும். அவங்களும் பார்த்துட்டு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் டிக்டாக்லேயும். அதை பற்றி தான் இப்போ நான் பெஸ்ட்டு சொன்ன மாதிரி அவங்க ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிக்டாக்கில் இருந்தாங்கன்னா அவங்க வீடியோ போகும். அதே மாதிரி அந்த ஆப்ஷன் தான் கீழே வந்து அக்கௌண்ட் அண்ட் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆப்ஷன்லேயே ஆகி தான் இருக்குது. இது ரெண்டுமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி செகண்டில் பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து இந்த இன்ட்ரடக்ஷன். இந்த இன்ட்ரடக்ஷனில் வந்து இந்த மாதிரி நிறையா செட்டிங்ஸ் இருக்குது. இதில் வந்து கமெண்ட் செட்டிங்ஸை பார்ப்போம். கமெண்ட் செட்டிங்ஸ் அப்படி ஓப்பன் பண்ணி உள்ள பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறையா செட்டிங்ஸ் இருக்குது. இதில் பெஸ்ட்டில் இருக்கிறது ஹூ கேன் கமெண்ட் இன் யுவர் வீடியோஸ் அண்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு இருக்குது. இல்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் பெஸ்ட்டு வந்து எவ்ரி ஒன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் நியூ வியூவர்ஸ் அவங்கெல்லாம் உங்களுக்கு உங்கள் வீடியோவுக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம். செகண்டில் சொல்லியிருக்காங்க ஃபாலோ தட் யூ ஃபாலோ பேக் அப்படின்னு. நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களை யார் யார் ஃபாலோ பேக் பண்ணுறாங்களோ அந்த செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் உங்கள் வீடியோவுக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம். இல்லை நோ ஒன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீடியோ நீங்கள் போகிற வீடியோஸில் வந்து அந்த கமெண்ட் பண்ணவே இல்லாது, கமெண்ட் பாக்ஸ் வந்து ஆஃப் ஆகிருக்கும். அதுதான் அந்த ஹூ கேன் ஒன் வீடியோ அப்படின்னு அந்த ஆப்ஷனில் சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்க ஆப்ஷன் வந்து கமெண்ட் ஃபில்டர்ஸ். இந்த கமெண்ட் ஃபில்டர்ஸ் வந்து ஃபேம் கமெண்ட், அதாவது உங்களுக்கு யாராவது பேட் பேட்ஸ் யார் கமெண்ட் பண்ணால் அதெல்லாம் ஹைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிக்காத கமெண்ட் வந்து உங்கள் அந்த வீடியோஸ்லேருந்து ஹைட் பண்ணி வச்சிடலாம். அந்த மாதிரிக்க ஃபில்டர் கீவேர்ட்ஸ் இருக்குது. இதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து என்னென்ன கீவேர்ட்ஸ் கொடுக்குறீங்களோ, சாதாரணமாக நைஸ் அப்படின்னு ஒரு கீவேர்டு ஒன்று கொடுத்தா இந்த நைஸ் அப்படின்ற கீவேர்டு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த கமெண்ட் வந்து உழுகாது. அதேமாதிரி பேட் வேர்ட்ஸில் ஏதாவது நீங்கள் வந்து கொடுத்து எனக்கு வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க அந்த பேட் வேர்ட்ஸ், அதாவது
அந்த வேட்ஸ் யாராவது உங்களுக்கு கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த கமெண்ட் வந்து உங்கள் வீடியோஸில் சர்வ் ஆகாது. அதான் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. அது கீழே இருக்குது ரிவ்யூ ஃபில்டர்ஸ், இந்த கீழே அதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேட் வேட்ஸில் யாராவது கமெண்ட் பண்ணி இந்த மாதிரிக்கு நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க கமெண்ட்டில் யாராவது கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் காட்டும். அதில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் ஓகே பண்ணி உங்கள் வீடியோவுக்கு வந்து நீங்கள் வந்து அதை வந்து ஹைட் பண்ணாமல் நீங்கள் வந்து காமிக்கலாம். அதுதான் இந்த வெப் ப்ரௌசர், அதாவது இந்த ரிவ்யூ ஃபில்டர்ஸ் கமெண்ட் அந்த வெப்சைட்ல தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இருக்குது மென்ஷன் அண்ட் டேக்ஸ், மென்ஷன் அண்ட் டேக்ஸில் சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்களுக்கு யாராவது அதாவது உங்கள் வீடியோ அதாவது யாராவது வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு உங்களை வந்து டேக் பண்ணி வீடியோ வந்து போடுவாங்க. அதில் வந்து எவ்ரி ஒன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களை டேக் பண்ணி யார் வேணாலும் வீடியோஸ் போடலாம். அதே வாக்கில் ஃபீ ஃபோல்ஸ் ஃபாலோ யூ, அதாவது உங்களை யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அது கீழே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க போடலாம். அது கீழே உள்ளது வந்து இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஃபாலோ தட் யூ ஃபாலோ பேக் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராக இருக்காங்களோ அவங்க மட்டும் உங்களை டேக் பண்ணி போடலாம். கீழே நோ ஒன் இருக்குது அதை கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து யாராலையுமே டேக் பண்ண முடியாது. செகண்ட் பார்க்க போது என்னென்னா ஹூ கேன் மென்ஷன் யூ, அது வந்து யாராவது கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் எவ்ரி ஒன் கொடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லாருமே உங்களை வந்து மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணலாம். அதுக்கு கீழே இருக்குது பீப்புள்ஸ் யூ ஃபாலோ அப்படின்னு இருக்குது, இதில் வந்து உங்களை யார் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் உங்களை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணலாம். அது கீழே வந்து நீங்கள் உங்களோட யார் யார் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் உங்களை வந்து மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணலாம். நோ ஒன் இருக்குது அதை கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து யாராலையுமே மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ண முடியாது. அது கீழே உள்ள வந்து இன்பாக்ஸ் மெசேஜ் அது வந்து கொடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து மற்றவங்க ஐடி வந்து மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது இன்பாக்ஸில் மற்றவங்க ஐடி வந்து மென்ஷன் பண்ணி இது மெசேஜ் பண்ணுவாங்க. அப்படி மென்ஷன் பண்ணாமல் இந்த எனமல் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி மெசேஜ் பண்ணலாம். இது ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி யாராலையும் மெசேஜ் பண்ண முடியாது. அது கீழே இருக்க டேரக்ட் மெசேஜ், டேரக்ட் மெசேஜ் வந்து ஒன் பண்ணி உள்ளே பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து இருக்குது ஃபாலோவர்ஸ் ஃபாலோவர்ஸ் யூ ஃபாலோ பேக் அண்ட் பீப்புள்ஸ் அண்ட் சென்ட் மெசேஜ் டூ அப்படின்னு இருக்குது. இதை ஒன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்க மட்டும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். அது கீழே நோ ஒன் இருக்குது அதை கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸும் சரி யாரும் சரி உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கலாது. அது கீழே தான் இருக்குது இந்த டியூட் இருக்குது, இதை வந்து ஒன் பண்ணி உள்ளே பண்ணிங்க அப்படின்னா இதில் என்ன இருக்குது, இது வந்து என்ன அப்படின்னா உங்கள் நீங்கள் டிக்டாக் பார்த்துக்கிருப்பீங்க, அப்போ வந்து ஒரு வீடியோ ஒன்று வரும், அந்த வீடியோக்கள் வந்து பக்கத்தில் வந்து ஒரு பாய்ஸ் வச்சுருப்பார், அது வந்து அந்த பாய்ஸ் ஒரு சாங்காக இருந்தால் கூட அந்த பாய்ஸ் பாடுற லைனை வந்து அவர் பாடியிருப்பார். பக்கத்துலேயே ஒரு கேர்ள்ஸ் வந்து அந்த டிக்டாக் வந்து செஞ்சுருப்பாங்க, அது வந்து டப் பண்ணி பார்க்கிறது. இது வந்து என்னன்னு கேட்டால் இந்த எவ்ரி ஒன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் போடுற வீடியோஸை வந்து இன்னொருத்தவங்க அதாவது எல்லாமே மென்ஷன் பண்ணி உங்களோட டப் பண்ணலாம். அது கீழே இருக்கிறது வந்து ஃபாலோவர்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்க மட்டும்தான் உங்களோட வீடியோ வந்து எடுத்து வீடியோ அதாவது உங்களோட டப் பண்ணி போடலாம். அதுக்கு ஒன்லி மீ இருக்குது, அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோவை யாரும் எடுத்து டப் பண்ணி வீடியோ போட முடியாது. அது கீழே தான் இருக்குது ஃபாலோவிங் லிஸ்ட், இது வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களாம் நீங்கள் யாரையும் ஃபாலோ பண்ணி ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க இல்லையா, அந்த லிஸ்ட்டு வந்து ஒவ்வொருத்தவங்க பார்ப்பாங்க ஒரு யார் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க உங்கள் யார் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து யாருக்குமே காட்டாமல் ஹைட் பண்ணிடலாம். எவ்ரியன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து எல்லோரும் பார்க்கலாம் நீங்கள் யார் யாரை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஒன்லி மீ கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களை மட்டும்தான் பார்க்கலாம், மற்றவங்க யாருக்குமே அதை காட்ட முடியாது. நெக்ஸ்ட் இருக்குது வீடியோ லைக்ஸ், அதாவது சாரி லைக்ஸ் வீடியோஸ், இதில் வந்து இருக்குது உங்கள் வீடியோவுக்கு யாரோ லைக் பண்ணாங்க அப்படின்னா இப்போ புதுசாக வந்திருக்க அப்டேட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு போடுறேன் அப்போ சொல்கிறேன். இதில் வந்து இதை எவ்ரி ஒன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணாங்க அப்படின்னா அந்த வீடியோ கீழே வந்து யாரோ லைக் பண்ணியிருக்காங்களோ அது வந்து இப்படி ஒரு பட்டன் ஷேப்பில் வந்து அது போய்கிட்டே இருக்கும், மேலே வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து எவ்ரி ஒன் கொடுத்தீங்க அப்படின்னா அது எல்லாருமே பார்த்துக்கலாம். ஒன்லி மீ கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும்தான் காட்டும், அந்த கமெண்ட்ஸில் அந்த லைக் பண்ணியிருக்கவங்கட்டு ப்ரொஃபைல் வந்து மேலே மேலே போய்கிட்டே இருக்கும். அதில் வந்து ஒன்லி மீ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் காட்டும் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி இந்த வீடியோ ஒன் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும்தான் காட்டும். எவ்ரி ஒன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் யாராருவங்க அந்த வீடியோலாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு அவங்கள அவங்களோட வீடியோ யாராவது லைக் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோ பேர்த்து டீட்டெயில்ஸையும் பார்த்துக்க முடியும். அது கீழே இருக்க ப்ரொஃபைல் வியூஸ், உங்களோட ப்ரொஃபைல் யாராவது ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு இதை வச்சு பார்த்துக்க முடியும். இதெல்லாம் நியூ அப்டேட்டில் வந்தது தான், இது நியூ அப்டேட்டில் வந்தது அப்படின்னா இந்த நியூ அப்டேட் வந்து என்னென்ன அப்படின்னு என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ டிக்டாக் பற்றி போடுறேன், அந்த வீடியோவில் எல்லாம் பாருங்கள். இதில் வந்து நான் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சொல்ல போனால் ப்ரொஃபைல் வியூஸ், உங்கள் ப்ரொஃபைல் யார் யார் பார்க்குறாங்களோ அவங்களாம் நீங்கள் மெனுவில் பார்த்துக்க முடியும். இதை ஒன் பண்ணி வச்சுக்க அப்படின்னா
இது வந்து உங்கள் ப்ரொஃபைல் யாராக இருந்து அவங்க ஒன் பண்ணி அந்த உங்கள் வீடியோலாம் பார்க்குறாங்களோ அவங்களோட ப்ரொஃபைல் அப்படியே உங்கள் ஃபோனில் வந்து அந்த உங்கள் ப்ரொஃபைல் பார்க்குறவங்களோட வியூஸ் அப்படியே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து போஸ்ட் வியூஸ் உங்கள்கிட்ட நீங்கள் போடுற வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஒரு 2K அந்த மாதிரிக்கே 3K அந்த மாதிரிக்கே வியூஸ் வந்து வந்திருக்கும். அந்த வியூஸை வந்து ஹைட் பண்ணிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் காட்டாமல் ஹைட் பண்ணிடலாம். அதாவது அந்த வியூஸை வந்து நீங்கள் ஹைட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே காட்டாது. அதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வீடியோ வந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு, உங்கள் வீடியோவுக்கு முன்னிக்கே வந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு ஒழுகும். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலும் சரி வெளியில் யாராவது பார்த்தாலும் சரி அந்த வியூஸை வந்து பார்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிங்க அப்படின்ட்டா அந்த வியூஸ் வந்து யாருக்குமே காட்டாது. இதை எனேபிள் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களோட வீடியோவுக்கு வந்து எத்தனை வியூஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளாக் கான்டாக்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு யாராவது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ப்ளாக் பண்ணியிருப்பீங்க. அந்த ப்ளாக் பண்ண ஆப்ஷன் வந்து இங்கே அப்படின்னா அதை வந்து அன்ஃபாலோ பண்ணுறதுக்காக நீங்கள் தேடி இருப்பீங்க. அது வந்து இந்த செட்டிங்ஸ்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் ப்ளாக் பண்ணவங்கட்டு கான்டாக்ட் அவ்வளோவுமே இதை ஒன் பண்ணிங்கன்னா யார் யாரை ப்ளாக் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ தொட்டு டீட்டெயில்ஸுமே இதில் காட்டும். உங்களுக்கு வந்து மறுபடியும் அவங்களை அன்பிளாக் பண்ணுறதா இருந்தால் இதை வந்து பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தது. இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய அப்டேட் வந்து டிக்டாக்ல ரீல்ஸ் ஆகியிருக்கு. இந்த டிக்டாக்ல அப்டேட்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் என்னென்ன அப்டேட் விட்டுருக்காங்க அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதில் வந்து இந்த வியூஸ் பற்றி, அதாவது உங்கள் ப்ரொஃபைல் வியூஸ் பார்த்தவங்களை பற்றி எப்படி செக் பண்ணுறது, இந்த மாதிரிக்கே நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ லாஸ்ட் வந்துட்டு பார்த்தவங்களுக்கு அவ்வளோ பேத்துக்கு ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் வேணும், உங்களுக்கு என்னென்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ லைக் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ அவங்க வந்து இந்த ப்ரைவேசி, அதாவது யூடியூப் டிக்டாக்ல உள்ள ப்ரைவேசியை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சிக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேலை இல்லாத மாதிரி அப்டேட்ஸ்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம NTV தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்.